வணக்கம். இப்போ நாங்கள் மீட் பண்ண போகிறது ஒரு முக்கியமான விஐபியை தான். என்னடா விஐபி என்று பார்க்குறீங்களா? இவர் தான் சமராபுரியோட விஐபி. அவர் யார் என்று பார்த்துடலாம் வாங்க. ஹலோ சார். ஹலோ, ஹாய். என்ன இன்னும் இந்த சமராபுரி கேரக்டர் மோட்ல இருந்து வெளியில வரல போல? ஓ, அதுவும் தான். இந்த ட்ரெயின் வந்து ரிவர்ஸ்ல போகுதா இல்லாட்டி நேரா போகுதா அப்படின்றத செக் பண்ணிட்டு இருந்தேன். என்ன விட ஒரு சிறப்பான ஒரு கதாபாத்திரத்துல வந்து கதைச்சிருக்காங்க, இப்ப நடிச்சிருக்காங்க. இப்ப என்ன முக்கியமானதுன்னு சொன்னா, நாங்க ரெண்டு பேரும் இந்த சமராபுரி இந்த தொலைக்காட்சி தொடரில் இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சமராபுரி இந்த தொலைக்காட்சி தொடரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில் அப்படியே உண்மையிலே பெருமையான விஷயம், சந்தோஷமான விஷயம். அப்புறம் நான் நகைதனத்தில் தேங்க் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர்ஸில் நானும் ஒருத்தன் அப்படின்றதுல ஒரு பெருமையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூட்டிங் டைமில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு மெமரியை வந்து எங்களை மெமரிஸை கொடுத்துருக்குது அப்படின்றதையும் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். மெமரிஸ்ன்றாலே மறக்க முடியாத விஷயம் தானே. அதனால் நிறைய விஷயங்களை தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுல வந்து அது கொஞ்சம் இந்த விஐபி ரேஞ்சில ஒரு என்ஆர்ஐ ரேஞ்சில இருக்கிற ஒரு கேரக்டர் சொல்லி கேள்விப்பட்டேன். இல்லமா, நீ ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் பார்த்தா கோட்டோட நின்றேன், கடைசி நாள் சரத்தோட வந்து விட்டாங்க. உண்மையிலே கரண் அப்படின்றதான் என்னுடைய கதாபாத்திரத்தில் பேர். அதில் வந்து வில்லனுக்கு ஒரு நெருங்கிய நண்பனாக வந்து நான் வந்து அதில் ப்ளே பண்ணியிருக்கிறேன். ஸோ அது ஒரு நல்ல வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நிகம்பு நம்ம ஷூட் பண்ண இடங்கள் எல்லாம் மறக்க முடியாத நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அது ஒரு ட்ரிப் எங்களுக்கு, கண்டிப்பா. அத ட்ரிப்ல ஷூட் பண்ணாமோ இல்லையோ நல்லா சாப்பிட்டோம். அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ். காலையில நல்ல சாப்பாடு, அது மாதிரி காலையில மதியம் இரவு மட்டும் இல்ல, சாப்பாடு இடையிலயும் வந்துட்டு பிரஞ்ச் கொடுப்பாங்க, டிஃபன் கொடுப்பாங்க. ஆஹா, சமயம் நடிக்க தொடங்கினா ஜூஸ் கொடுப்பாங்க அப்படின்றத வந்து அந்த ஷூட்டிங்ல தான் நாங்க வந்து ஃபீல் பண்ணோம். நிறைய சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ். அதையும் தாண்டி எனக்கு இந்த நாங்க போயிட்டு முல்லைத்தீவுல போயிட்டு இருந்தேன். கிளைமேக்ஸ் சீன் வந்து அது வந்து முல்லைத்தீவுல ஷூட் பண்ணப்பட்டது. ஸோ அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் நான் முல்லைத்தீவு போயிருக்கிறேன். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் முல்லைத்தீவு போனது மட்டும் இல்ல, அங்க நிறைய வித்தியாசமான செயற்பாடுகள். அது வந்து உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். முல்லைத்தீவு போயிட்டு சரம் கட்டி ஒரு சேசிங் மாதிரியான ஒரு அந்த இடத்துலதான் நாங்க படப்பிடிப்பு நடந்துச்சு. அதுல ஓடும் போது உண்மையிலே நான் பல இடங்கள்ல விழுந்தேன், காயம் எல்லாம் வந்துச்சு. சிந்தி உழைச்சி நார்மலா அந்த படங்கள்ல ஷூட்டிங் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது விழுந்தோம், நடிச்சோம், இதெல்லாம் நாங்க இன்டர்வியூஸ் பார்க்கும் போது நிறைய வந்து சொல்லும் போது கேட்க, என்ன சும்மா ஓட்டுறாங்க, நம்மளுக்கு ஓட்டுறாங்க. அது நம்ம அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலேயே அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அப்படின்றத. அதை வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துச்சுது. காலையிலே 6:30 போல ஷூட்டிங் ஆரம்பிச்சுது. அது பிறகு அது ஈவினிங் வரைக்கும் போச்சுது. அந்த டைம் அவ்வளவும் வந்து சேசிங் தான், ஓடிட்டே இருந்தது தான். அதெல்லாம் ரன்னிங் அது வேற லெவல். அதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுது. அதையும் தாண்டி இந்த டீம் எல்லாருமே வந்து, இது டீம் அப்படின்றதையும் தாண்டி ஒரு ஃபேமிலி மாதிரி தானே. நாங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தர் வந்து பகடி பண்ணுறது சரி, எந்த ஒரு விஷயமாட்டும் அதுவும் வந்து நல்ல, அதாவது இங்கே இருந்த நாளவில் ஒரு கேம்ப், ஒரு வெளியில் போன ஒரு ட்ரிப், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. உண்மையிலே சந்தோஷம். மொத்தத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் நடிக்கணும் என்னென்ன ரோல்ஸ்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் ஒரே ரோலில் பண்ணிட்டீங்க. எல்லாம் பண்ணியாச்சு. அப்போ நான் அதுக்கு மீண்டும் மீண்டும் தேங்க் பண்ணுறேன். அதே நேரத்தில் பாலாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். என்ன சொன்னால் நம்மளை ரொம்ப அழகாக காட்டுறாரா இல்லையா?
அதே நேரத்தில் இப்போ சரி இப்போ என்ன கேள்வி கேட்டீங்க உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். இப்போ இந்த மானச கதாபாத்திரம் அது ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் தான் அந்த நிறைய விஷயங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட், ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். உண்மையாகவே வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மானசான்ற கதாபாத்திரம் வந்துட்டு சமராபுரியில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருக்குது. அதுக்கு என்ன சூஸ் பண்ண அபர்ணா அண்ணாக்கு வந்து நான் முதலாவதாகவே நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரியே நான் இதை செய்வேன். அந்த கதாபாத்திரத்தில் வந்து நிறைய இமோஷன்ஸை வெளிப்படுத்த வேண்டி இருந்துச்சு, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இமோஷனாக தான் இருந்துச்சு. ஸோ அதை கேட்கும்போது என்னால் செய்ய முடியுமான்ற ஒரு பயம் இருந்துச்சு தான். ஆனாலும் வந்துட்டு என்ன ஒவ்வொரு சீன்லேயுமே உண்மையிலையுமே வந்துட்டு எனக்கு இந்த ஆக்டிங்ன்றது வந்து ரொம்பவே புதுசு, என்னோட சைடில் அது வருமானது வந்து எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருந்துச்சு. ஒவ்வொரு ஷூட்லேயுமே ஒவ்வொரு ஆக்டிங் செய்யும் போதுமே ஒவ்வொரு மைன்யூட் திங்கையும் வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்து இப்படித்தான் செய்யணும், இந்த இமோஷன் இப்படித்தான் அவுட்புட் வரணும்னு இந்த அவுட்புட் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து ஷூட் பண்ணாங்க. அதனால சமராபுரியில் டைரக்டர் அபர்ணா அண்ணாக்கு மட்டும் இல்லை அந்த டீமுக்கே வந்து நான் தேங்க் பண்ணணும். அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு ஷூட்ல இருக்க ஒரு பெரிய டைரக்டருக்கு கீழே நாங்கள் ஒர்க் பண்றோம் அப்படி எல்லாமே எந்த ஒரு ஃபீலுமே இருந்தது இல்லை. எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபுல்லி ஃபன் பேக்கான ஒரு டீமா தான் இருந்திருக்கோம் நாங்க. சரி, இப்ப ரெண்டு பேரும் முன்னுக்கு இருக்கிறாங்க, அம்மையாவா சமராபுரியா ரொம்ப பிடிச்சிருக்கு? இது வந்து ரொம்ப ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன் தான், உண்மையிலேயே வந்து அமாயாவா இருக்கட்டும் சமராபுரி அமாயா தான் வந்துட்டு எனக்கு நடிப்புக்கு ஒரு அடித்தளம் விட்டது. ஸோ அது வந்து என்ன நம்பி எனக்கு அப்படியே ஒரு கேரக்டரை ஒரு வெயிட்டான கேரக்டரை கொடுத்தது பாலா அண்ணா தான். அவர் என்ன நம்பிக்கையில் என்ன சூஸ் பண்ணாருன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு சமராபுரிக்கு அது ஒரு எனக்கு நிறைய விஷயங்கள் கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை படித்து கொடுத்தது வந்து அமாயா தான். ஆனால் சமராபுரியில் வந்துட்டு இன்னும் நிறைய நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளேன். அந்த ஆக்டிங் ஸ்கில் எல்லாமே வந்து இமோஷன்ஸ் எப்படி வெளிக்காட்டுறது ஆக்டிங்கில், இப்போ நாங்கள் ரியல் லைஃப்பில் வந்துட்டு நார்மலாக இமோஷன்ஸை வெளிக்காட்டுறது ஆக்டிங்கில் வந்துட்டு அது அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தது அபர்ணா அண்ணா தான். ஸோ ரெண்டு பேருமே வந்து எனக்கு ஒரு குரு மாதிரி என்னதை சொல்லணும். சரி, இந்த ஷாஷா ஒரு இடத்துல வந்து கொண்டு போகணும், அந்த கண்டத்தை அந்த தூக்கிட்டு கொண்டு போற அந்த சீன் அப்படி ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணின சீன்னு சொன்னா ஷாஷா வெச்சு செய்த சீன் அது ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு. அது கொஞ்சம் உண்மையிலே வெயிட்டான ஒரு சீன் தான். அதுக்கு வந்து நாங்க நிறைய ஹார்ட் வர்க் பண்ண, அது மட்டும் இல்லாம நிறைய டேக்ஸ் வேற போச்சு. ஷாஷாக்கு ஒருக்காத அரைகிற மாதிரி அதுல சீன் வேற, ஆனா அதுக்கு டேக் மட்டும் ஒரு 15 டேக் போயிருக்கும் பாவம் அந்த பொண்ணு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஓகே, இப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு மட்டுமில்லை, இந்த டெலி ட்ராமா அதாவது இந்த தொலைக்காட்சி தொடரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் நிறைய வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை சமராபுரி கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ வர்ற பிப்ரவரி 19 தேதி உங்களுடைய இல்லத்திரையில் சமராபுரி தொலைக்காட்சி தொடரை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிச்சயமா எல்லாருமே வந்துட்டு இந்த சமராபுரி ரிலீஸ் ஆனதுலேருந்து உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு பவர் பேக்கான ஒரு கொம்போவாக தான் இந்த சமராபுரி இருக்கும். ரொம்ப நன்றி.